ஹாய் குட்டேஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். தீஸ் தோஸ், தீஸ் எங்கே யூஸ் பண்ணணும், தோஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் பேர்ட்ஸ், என்னோட பக்கத்துலேயே இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் நம்ம என்ன சொல்லணும், தீஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதுவே இந்த திங்ஸு தூரமாக இருக்குது, இந்த திங்ஸு தூரமாக இருந்தால் என்ன சொல்லணும்னா, தோஸ் ஆர் பேர்ட்ஸ். தூரமாக இருந்தால் தோஸ் ஆர் பேர்ட்ஸ், தோஸ் ஆர் பேர்ட்ஸ். இப்போ பக்கமாக இருக்குது இந்த அனிமல்ஸ் எல்லாம் என் பக்கத்தில் இருக்குது, தீஸ் ஆர் அனிமல்ஸ். இது என்னன்னு சொல்லணும், தீஸ் ஆர் அனிமல்ஸ். இதுவே தூரமாக இருந்ததுன்னா, எனக்கு தூரமாக இருக்குது, தூரமாக இருந்ததுன்னா, தோஸ் ஆர் அனிமல்ஸ், தோஸ் ஆர் அனிமல்ஸ். ஸோ சிங்குலராக இருந்தால் நம்ம திஸ் தட்டை யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலாக இருந்ததுன்னா தீஸ் தோஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ஏதாவது திங்ஸ் இருந்ததுன்னா எடுத்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சு எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஓகேவா, பாய்.